இந்திய பங்குச் சந்தைகளில் இன்றும் வர்த்தகம் சரிவுடன் தொடங்கிய நிலையில் சென்செக்ஸ் தொடர்ந்து சரிந்து வருவதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக மும்பை பங்குச் சந்தையின் சென்செக்ஸ் இறக்கத்துடன் இருந்து வருகிறது. இந்நிலையில் மும்பை பங்குச் சந்தையில் இன்று காலையும் வர்த்தகம் சரிவுடன் தொடங்கியது. சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் சரிந்து 54,660 புள்ளிகளில் வர்த்தகமானது. இதேபோல் தேசிய பங்குச் சந்தை நிப்டி 311 புள்ளிகள் சரிந்து 16,371 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 76.68 ரூபாயாக இருந்தது. சென்செக்ஸ் தொடர்ந்து சரிந்து வருவது முதலீட்டாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.